மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். உடனுக்குடன் உண்மையான கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருந்துட்டு நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறாங்க, சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி எந்த விதமான ஆலோசனையும் பண்ணலை, எந்த விதமான திங்கிங்குமே இல்லை அவங்கக்கிட்ட, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிட் கேசஸ் இருக்குல்ல, இப்போ 6000 இருக்குது, இதை ஃபஸ்ட்டு 1000 கீழே ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் அத்தாரிட்டிஸ்கிட்ட கோவிட் தேர்ட் வேவ் பற்றி கேட்பாங்க. என்ன சார் கோவிட் தேர்ட் வேவ்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி இருக்க போகுது, சில்ட்ரனை தான் பாதிக்கும்னு சொல்கிறீங்க, ஸோ எப்படி இருக்க போகுது, இந்த கோவிட் தேர்ட் வேவ் வரக்கூடிய சூழ்நிலையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஹெல்த் அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பள்ளிகளை திறப்பாங்க, சரிங்களா? இல்லைன்னா ஜூலை மந்தில் பள்ளிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்து ஹெல்த் அத்தாரிட்டி சொல்கிறத பொறுத்து தான் ஜூலை மந்தில் திறப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி டிசைட் பண்ணுவாங்க. இது பற்றி தான் நம்ம அன்பில் மகேஷ் சாரும் இன்றைக்கி பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ அதையுமே கேளுங்க. திடீர்னு மூணாவது வேறாங்க வரலங்கிறாங்க, திடீர்னு குழந்தைங்களை தாக்குங்கிறாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, அங்கே இருக்கின்ற டபிள்யூஹெச்ஓலாம் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அது எது நம்முடைய மாணவர்களுடைய செல்வங்களுக்கு கேடு விளைவிக்காத நாட்களாக கருதப்படுகிறதோ, கொரோனா இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ அன்றைக்கு திறந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே என்ன தான் குறைஞ்சிருக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவங்களோட குழந்தைங்களை வெளியில் அனுப்பிச்சுறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்கிறது உளவியல் ரீதியாகவே. ஏற்கனவே 10th போர்டு எக்ஸாம், 11th போர்டு எக்ஸாம், 12th எழுதின ப்ராக்டிக்கலும் போர்டு எக்ஸாம்ங்கிறதுனால எல்லாமே எங்களோட சிஸ்டத்துக்கு சென்னையில் வந்துச்சு. போர்ட்டலில் ஏற்கனவே அதை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மெத்தடை பயன்படுத்தி அதற்கான வழிமுறைப்படி அதற்கான மார்க் ஷீட்டுகள் அதற்கான மார்க்குகள் மிக விரைவில் அந்தந்த போர்ட்டலில் அது வெளியிடப்படும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் கேசஸ் 1000 கீழே வந்ததுக்கப்புறமே இமீடியட்டாக ஜான்வரி 19th போன வருஷம் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்துட்டாங்க, சரிங்களா? ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் 1000 வந்தாலும் கூட அந்த கோவிட் தேர்ட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா வரும், புதுசாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன டாக்டர்ஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சிஎம் வந்து தெளிவாக கேட்டுப்பார். கேட்டுட்டு என்ன பண்ணலாம், டாக்டர்ஸ் ஸ்கூல் திறக்கலாமா, இல்லை வந்து ஏதாவது 3 நாள் 2 நாள் மட்டும் வாரத்தில் திறக்கலாமா, இல்லை திறக்கவே வேண்டாமா அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சஜஷன்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ஐசிஎம்ஆர் அவங்க தான் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமாக தான் முடிவு எடுக்கப்படும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஜூலை மந்த் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இப்போ உறுதியாக எதுவுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எதையுமே கண்டுக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் முடிஞ்ச அளவுக்கு எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 10th வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் பப்ளிக் எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி வைக்கிறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சுச்சுவேஷன் கையை மீறி போச்சுனா தான் வேறு மாதிரி கேன்சல் பண்ண யோசிப்பாங்க. ஸோ இனி வரக்கூடிய 10 எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியலை. அடுத்து கோவிட் 4th வேவ் வருமா 5th வேவ் வருமானு தெரியலை, யாருக்குமே தெரியலை. அதனால் இப்போதைக்கு நீங்கள் படிங்க படிங்க படிச்சுட்டே இருங்க, சரிங்களா? அஸ் யூஷுவல் வழக்கம் போல் படிங்க, ரிவிஷன் எக்ஸாம்ஸையும் நல்லா பண்ணுங்கள், சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். தட்ஸ் இட், தேங்க்யூ.